தமிழக திரைப்பட துறையில் மிகச்சிறந்த நல்ல கலைஞர் நம்முடைய திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஒரு நல்ல கலைஞர், அந்த திரைப்பட துறையில் அவர் தொடர்ந்து கவனம் செலுத்தலாம், இன்னும் பேரும் புகழும் அடையலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெற்றது 22ஆம் தேதி. இங்கே அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிட்டதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் சென்னையிலேயே அறிவித்துவிட்டு, நான் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் தூத்துக்குடி செல்கிறேன் என அறிவித்துவிட்டு அவரும் 23ஆம் தேதி காலையில் வந்தார். அண்ணன் திருநாவுக்கரசர், திருமாவளவன், வைகோ, பாலகிருஷ்ணன், நான், நம்முடைய பேராசிரியர் ஜவஹருல்லா, எல்லோரும் 23ஆம் தேதி சென்றோம். மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் சந்தித்தோம். ஒவ்வொருவர் கூறிய கருத்துக்களையும் கேட்டோம். அவர்களுக்கு உதவி செய்ய வந்திருந்த குறிப்பாக தாய்மார்கள், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என்ன தீங்கு செய்தோம், இந்த ஆலையை மூட வேண்டும் என்றுதானே கோரினோம். 100 நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி போராடிய எங்கள் மீது அநியாயமாக துப்பாக்கிச்சூடு நடத்தி பலரை கொன்றிருக்கிறார்கள், பலரை காயப்படுத்தியிருக்கிறார்கள், 100க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த ஆலையை மூடுகிறவர்கள் இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதை கேட்டுவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு நாங்கள் வந்தோம். 23ஆம் சென்ற எங்கள் அத்தனை பேர் மீதும் தமிழ்நாடு சர்க்கார் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நாங்கள் ஏதோ போய் மருத்துவமனையில் தூண்டியதாக, கலகம் ஊட்ட முயற்சித்ததாக வழக்கு போட்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். 9 தினங்களுக்கு பிறகு செல்கின்ற திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு சிறியளவுக்கு உதவியும் செய்திருக்கிறார், வரவேற்கத்தக்கது. அதை பார்த்துவிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களிடத்தில் பேசுகிற பொழுது, அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் கலந்து விட்டார்கள், சமூக விரோதிகளுடைய வன்முறையின் காரணமாகத்தான் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று துப்பாக்கிச்சூட்டை நியாயப்படுத்தி, ஏற்கனவே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு அமைச்சர்கள் கூறி வருகிற அதே கருத்தை அவர்களுடைய குரலில் இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடியில் தெரிவித்தார்கள். அதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தார்கள். போராடுகிற மக்களை சமூக விரோதிகள் என ரஜினிகாந்த் கூறுவது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது என்று எல்லோரும் கண்டித்தார்கள். அதற்கு பிறகு அவர் சென்னை விமான நிலையம் வந்தபொழுது பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் அவரை சந்தித்து, நீங்கள் கூறிய கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள், எதிர்ப்பு வந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது மேலும் ஆவேசப்பட்டு, மேலும் கோபப்பட்டு, ஏதோ பத்திரிகையாளர்களை எல்லாம் அடிப்பதைப் போல, நான் சொன்னது தவறல்ல, எடுத்ததற்கெல்லாம் போராட்டம் நடத்தினால் தமிழ்நாடு சுடுகாடு ஆகிவிடும் என்று மிக ஆவேசமான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகிறார். அவர் யாரை சமூக விரோதிகள் என்கிறார்? அந்த போராட்டத்தில் முன்னணி நின்று முழக்கமிட்ட 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, 17 வயது மாணவி ஓசம் போடுகிற பொழுது வாயில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் சமூக விரோதியா? ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் குழந்தையோடு சென்றார்களே, அவர்கள் சமூக விரோதிகளா? யார் சமூக விரோதிகள்? சமூக விரோதிகளை ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த பட்டியலை அரசாங்கத்திட்ட கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். உளவுத்துறைக்கு தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல. முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் தொலைக்காட்சி பார்த்தான் செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு சாதாரண அப்பாவி போல உளவுத்துறையின் மூலமாக தகவல் கிடைத்ததெல்லாம் சொல்லலை, தொலைக்காட்சியை பார்த்துத்தான் தகவலை தெரிந்து கொண்டேன் என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தவறு செய்திருப்பது அரசு. அரசு உத்தரவின் பேரில் தான் துப்பாக்கிச்சூடு, தடியடி அனைத்தும் நடத்தப்பட்டது. அரசு அராஜகம், இந்த அராஜகத்திற்கு காவல்துறை துணை போனது. அவர்களை பாதுகாக்கிற வேளையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், இது அவருக்கு தேவையற்ற வேலை. திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்து கர்ப்பிணி பெண் மரணம், ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.